பிக் பாஸ் சீசன் ஃபைவ் சிக்ஸ்த் வீக்கான எலிமினேஷன் லிஸ்ட் வந்து வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்அஃபிஷியலாக வெளியாயிருக்கிற ஓட்டிங் லிஸ்ட்டுமே வந்து வெளியாயிருக்குங்க. இதில் வந்து எல்லாருமே எவ்வளோ ஓட்டிங் எடுத்திருக்காங்க, யார் முதல் இடத்துல பிடிச்சிருக்காங்க, கடைசி இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே வந்து வெளியாயிருக்கு. நம்ம இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா இந்த தடவை எவிக்ட் ஆயிருக்கிறது கிட்டத்தட்ட 7 பேருங்க. அபினை, அக்ஷரா, சிபி, இமான் அண்ணாச்சி, மதுமிதா, பவானி, ராஜு, இவங்க 7 பேருமே வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. இந்த 7 பேர்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட யார் முதல் இடத்துல இருக்கா, கடைசி இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல ராஜு இருக்காரு. இவருடைய ஓட்டிங் பார்த்தோம்னா 136,000 மேற்பட்ட ஓட்டுகள் வாங்கி 27.36% இருக்காரு. அதுக்கடுத்து அக்ஷராவுடைய ஓட்டிங் இருக்கு. அக்ஷராவுடைய ஓட்டிங் பார்த்தோம்னா 64,205 ஓட்டிங் வாங்கி இவங்களுடைய பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா 15.27% இருக்காங்க. அதுக்கடுத்து சிபி இருக்காரு. இவருடைய ஓட்டிங் பார்த்தோம்னா 51,207 ஓட்டுகளை வந்து வாங்கி 15.27% இவர் இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அபினே இருக்காரு. இவருடைய ஓட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 47,407 ஓட்டுகள் வாங்கி 11.64% இவர் இருக்காரு. அதுக்கடுத்து பவானி ரெட்டி இருக்காங்க. இவங்களோட ஓட்ஸ் பார்த்தோம்னா 44,507 ஓட்ஸுகளை வந்து வாங்கியிருக்காங்க. 10.64% பவானி ரெட்டி இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மதுமிதா இருக்காங்க. இவங்களோட ஓட்ஸ் வந்து 44,200 ஸோ இந்த மாதிரி ஓட்ஸ்ல இருக்காங்க. 10.27% இந்த மாதிரி இருக்காங்க. இந்த ஒரு ஓட்டிங் லிஸ்ட்டில் கடைசியில் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இமான் அண்ணாச்சி. இமான் அண்ணாச்சியோடைய ஓட்ஸ் பார்த்தோம்னா இது போல் 44,000 ஓட்ஸ் தான் இருக்காங்க. சதவீதத்தில் பார்த்தோம்னா 10.10% இப்படி தாங்க இருக்குது. ஏன்பா இமான் அண்ணாச்சிக்கு இவ்வளோ ஓட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிரூப்க்கும் பிரியங்காக்கும் இமான் அண்ணாச்சினா சுத்தமாகவே ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இசைவாணிக்கும் இமான் அண்ணாச்சிக்கும் சுத்தமாக ஆகவே ஆக மாட்டேங்குது. பிக்பாஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லா கண்டஸ்டண்ட்டுமே ஃபாலோ பண்றாங்க இமான் அண்ணாச்சியை தவிர்த்து அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிற கண்டஸ்டன்டே வந்து குற்றச்சாட்டா எடுத்து வைக்கிறாங்க. யாருக்குமே வந்து இமான் அண்ணாச்சி ஒத்து போக மாட்டாங்க, சுத்தமா செட்டே ஆக மாட்டேங்குது. சோ அதனால தான் இமான் அண்ணாச்சிக்கு இவ்வளோ ஓட்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இமான் அண்ணாச்சிக்கு வந்து ஓட்ஸ் கம்மியா இருந்தாலும் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் மத்தவங்க சப்போர்ட் பண்ணாம இருந்தா கூட பார்த்தோம்னா, வெளியில இருக்கிற நிறைய பேர் வந்து இமான் அண்ணாச்சிக்கான ஒரு தனி ஃபேன் பேஸே வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. சோ இமான் அண்ணாச்சி வந்து எந்த தப்புமே பண்ண மாட்டாரு, அவரா இருக்காரு அப்படின்னு இருக்கு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இல்ல இல்ல, இந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து செட் ஆக மாட்டேங்குது, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் கூட யார் கூடயுமே ஒத்து போக மாட்டாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. சோ இந்த அன்அஃபிஷியல்கான ஓட்டிங் லிஸ்டா இருக்கட்டும், அதுல கடைசியில யார் வராங்களோ, அந்த கடைசிக்கான ஓட்டிங் லிஸ்ட்ல எந்த நபர் இருக்காங்களோ, நம்ம கமலஹாசன் சார் யார் நேம குறிப்பிடுறாங்களோ, ரெண்டு பேரோட பேருமே வந்து ஒத்து போகும். சோ அவங்க தான் வந்து அந்த தடவை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்துருவாங்க எவிக்ட் ஆயிட்டு அப்படின்னு பேசப்படும். அதே மாதிரி இந்த தடவை இமான் அண்ணாச்சி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா ஓட்டிங் லிஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இந்த தடவை ஃபர்ஸ்ட் இடத்தை யார் பிடிச்சிருக்காங்கன்னா ராஜு. ராஜுக்கு தான் வந்து ஓட்டிங் வந்து ரொம்பவே அதிகமாவே இருக்குங்க. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தடவை இமான் அண்ணாச்சி வெளியில வராங்களா, இல்லாட்டி அதுக்கு பதிலா வேற யாராவது வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது போல பிக் பாஸ் பத்தின நிறைய நியூஸ் அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க.